இன்றைய தலைவர் படத்தில் ஆர் மாணகிருஷ்ணன், மாநில தலைவர் வண்ணம் தலைமிசங்கரம், அருள் ஒளி சுத்த ஒழிந்தவர் என்ற நூலாசிரியர் அவரை இரண்டு வார்த்தையை பேச மேலே அங்கே இரண்டாயிரம் குழந்தை அற்புதமாக
இவ்வாறு சிறிய மேடைகள் அமைத்து அருட்பாவை உலக மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அம்பலப்பாட்டு அருட்பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் அருட்பாட்டு, சிதம்பர பாட்டு திருப்பாட்டு, ஜீவர்கள் பாட்டெல்லாம் தெருப்பாட்டு, நடராஜ பாட்டே நறுப்பாட்டு, ஞானத்தார் பாட்டெல்லாம் வெறுப்பாட்டு என்று சொல்லக்கூடிய நமது பெருமான் அம்பல பாட்டு நாயகன், அம்பல பாட்டினுடைய நாயகனான அருட்கல்வியோகி ஆண்டவர் அவர் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்ட பொன் மாலைதான் இந்த அருட்பா மாலை. நான் பாடுகின்ற பாட்டை எல்லாம் பொன்னை போல் தரித்துக் கொண்டார் என்று மன்னர் பெருமையாக சொல்லுவார்கள். அருட்பாவை யார் ஒருவர் தம்முடைய இல்லத்தில் அதை போற்றி வழிபடுகின்றார்களோ அந்த இல்லத்தில் வறுமை வராது, சத்தியமாக வராது. அவர்கள் எண்ணி என்ன வேண்டாம் கைகூடும் என்பது சத்தியம். எண்ணிய எண்ணியாக எய்வர் யார்? திருவருட்பாவை ஊன்றி படிக்கின்றவர்கள், வாசிக்கின்றவர்கள், இசைக்கின்றவர்கள், பக்தியோடு அதை நெகிழ்ந்து பாடுகின்றவர்கள் எல்லாம் இதனுடைய திருவருளுக்கு லேசான சம்பந்தம் உடையவர்களாக மாறுவார்கள். எங்களுடைய அன்பு ஐயா ராமானுஜம் ஐயா அவர்கள் எங்கெல்லாம் இந்த நெருக்கி முடிக்கிறாரு, இடையில ஒரு நிமிஷம் பேசிட்டு ஒரு எப்படி 40 நிமிஷம் மேலே படிப்பார். ஒரு அரை மணி நேரம் நான் காலகாலத்திற்கு கூட இறைவன் மன்றாடி கொண்டே வந்தேன். இப்படிப்பட்ட நான் தவறு செய்துவிட்டேன். ஆனால் பள்ளர் பெருமான் என்னை காப்பாற்றிவிட்டார். நான் வந்த பிறகுதான் அவர்கள் தொடங்கினார்கள். இதற்கு இறைவன் எனக்கு ஒரு பரிசாக இந்த விழாவை கொடுத்தார் என்று நான் மகிழ்ச்சி அடைந்தேன். காரணம், காலம் தவறாமை என்பது நமக்கு காட்டிய ஒரு மகான் காந்தியடிகள். அவருடைய அந்த உருவம் நம்முடைய பொள்ளாச்சி அரிசல்வரைக்கா அவர்கள் சொல்லுவார்கள், காந்தியது வழுதா வேறு இல்லை இதுவரும் ஒருவரை என்று. எளிமையிலும் சரி, சத்தியத்தை கடைபிடிப்பதிலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. சன்மார்க்க சீடர்கள் எல்லோரும் உயிர் கொலை செய்யாது, புலால் மறுத்து உத்தமர்களாக வாழ கடமைப்பட்டவர்கள். அந்த வழியிலே நான் 16 வயது இருக்கும் பொழுது காந்தியடிகளுடைய சத்திய சோதனை படுத்துதான் புலால் மறுத்தேன். அன்னையில் இருந்து பொய் பேசுவதில்லை, அடுத்த ஒரு பொருளை விரும்புவதில்லை, இப்படிப்பட்ட வைராகியங்கள் எல்லாம் 16 வயதிலே எனக்கு வந்தது. அன்று முதல் இன்று வரை காந்தியடிகள் எனக்கு ஒரு ஆன்மீக குரு.
இப்பொழுது வந்திருக்கிறவர்கள் எல்லோரும் சன்மார்க்கத்திலே கூடி கிடைக்கின்றவர்கள். அவர்களுக்கு நான் போய் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் மனித சந்தி போல இந்த அதிர்வாகம் வடலாறிய சுத்த சன்மார்க்க நெறியும் இந்த நாட்டு மக்களுக்கு அல்ல, அனைத்து நாட்டு மக்களுக்கும் போய் சேர வேண்டுமானால் இந்த அறிப்பாவை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு வாங்கிக் கொடுங்கள். எந்த திருமணம் நடந்தாலும் அறிப்பாவை நீங்கள் பரிசாக அடையுங்கள். இவ்வாறு தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, எங்கெல்லாம் தமிழ் மக்கள் சன்மார்க்க நெறியை கடைபிடிக்கின்றவர்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் ஒவ்வொரு இல்லத்திலும் திருவருட்பா இருக்க வேண்டும். திருவருட்பாவிலே பொதிந்திருக்கின்ற செய்திகளை எல்லாம் பொருள் உணர்ந்தோ படித்தாலும் இறைவன் நம் உள்ளே இருந்து தேவையான போது நமக்கு விளக்கிக் கொடுப்பார் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே நான் பேசிக்கொண்டே இருப்பேன். ஆனால் இசை நிகழ்ச்சி இந்த இடம் என்னை 10 நிமிடம் உரையாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். தேவையில்லாத உரையாற்றால் இருந்தாலும் அவருடைய வேண்டுகோளை நான் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். அன்பர்களே, ஒரே ஒரு பாடலோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.
அப்படின்னு